அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக அதுவாக செய்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னுடைய ஈத் முன்னாடி நாள்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈத் முன்னாடி நாளெல்லாம் ஃபுல்லாக வந்து மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டாலே வந்து பெருன மாதிரி ஆகிடும். ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தோசை மாவு வரைச்சி வச்சுட்டேன். தோசை மாவு வரைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வந்து வட்டலப்பமோ அதுக்கப்புறமா முத்தஞ்சல் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து முத்தஞ்சல் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம், அதை வேகவே ரொம்ப லேட் ஆகும். அதை வந்து பெருநாளை காலையில் செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 4-5 வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் சீரக சம்பளம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சீரக சம்பளம் செய்ய போகிறேன். ஸோ அதை கழுவி கொஞ்சம் ஊற வச்சுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கொஞ்சம் கூட வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிட்டேன். ஸோ நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசி போடலாம். கொஞ்சம் சூடான உடனே கழுவிட்டு நான் போட்டுட்டேன். ஸோ வேகட்டும், மற்ற வேலை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு தான் வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறமா நம்ம பால் மறுபடியும் தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது சரியான குவான்டிட்டியில் வந்துடும் அப்படின்ட்டு 3/4 வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸை விட வந்து சீரக சம்பா சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சீக்கிரம் வெந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வந்து பாலே வந்து 3/4 வேகணும். பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வேக்காடில் தான் இருந்துச்சு. மீதி இருக்கிற வந்து குழைய விடணும், நல்லா குழஞ்சிடணும். அதை வந்து ஃபுல்லாக வந்து பால்லேயே கொதிக்க வச்சு வேக வைக்க போகிறேன். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பருப்பு கத்திரிக்காய் தான் செஞ்சுருந்தேன். எங்கள் ஊர் ஸ்பெஷல் பருப்பு கத்திரிக்காய் செஞ்சுட்டு பருப்பு கத்திரிக்காய் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இப்போ ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பருப்பு வந்து பருப்பு நல்லா கழுவிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து கத்திரிக்காய். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் எதுனா சேர்த்துட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 விட்டு இறக்கிடணும். இறக்கிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயமும் அப்புறமா பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து தாளிச்சு ஊற்றிட்டோம்னா பருப்பு கத்திரிக்காய் ரெடி பண்ணிவிட்டு இது கூடவே வந்து முட்டை அப்புறமா பொறிச்சு வச்சுட்டு. ஸோ இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். முத்தஞ்சன் கரிசி வேக வச்சுருந்தாலே ஸோ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே வந்து நான் 2 அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்புக்கு வந்து 2 சேர்த்துருக்கேன். ஸோ நான் இதுவே வந்து ஸ்வீட் கம்மி தான், ஏன்னா நான் மில்க் மைட் சேர்க்க போகிறேன்னால சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கி 3 சக்கரை சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்வீட் செஞ்சாலுமே வந்து கொஞ்சம் ஒரு ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து எங்கள் அம்மா சொன்ன ஒரு சின்ன டிப்பு, ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்தோம்னா ஸ்வீட் நல்லா கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க சேர்க்கும் போதெல்லாம் நான் திட்டுவேன், வேண்டாம் சேர்க்காதீங்கன்ட்டு. பட் வந்து இப்போ சேர்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியுது. ஸோ ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். இது கூடவே வந்து தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சாரப்பருப்பு ரொம்ப முக்கியமாக வேணும். பட் சாரப்பருப்பு எனக்கு கிடைக்கல, அதனால் வந்து முந்திரி கொஞ்சம், திராட்சை, அதுக்கப்புறம் இனிப்பழ வெதை இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு வந்து நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச உடனே இதை வந்து அப்படியே முத்தஞ்சனில் ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். ஸோ முத்தஞ்சன் வேலை முடிஞ்சிருச்சு. இது செஞ்சு முடிக்கவே 11:30 ஆகி போச்சு. ஸோ அதனால் போய் படுத்தாச்சு. மறுநாள் காலையில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேரமல் ரெடி பண்ணிடலாம் புட்டிங்காக. வட்டலப்பத்துக்கு வந்து கீழே கேரமல் லேயர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிள்ளைங்களும் இவங்களும். ஸோ நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, சரி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேரமல் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா மற்ற கிணத்துலலாம் ஊற்றுனோம்னா அந்த கேரமல் ஊற்றுறனால கீழே மறுபடியும் நம்ம கவுத்தும் போது சரியாக வருமானு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. கேக் டின்ல வந்து கேரமல் ஊற்றி செட் பண்ணி வச்சுட்டு வந்து தேங்காவெல்லாம் கீறி எடுத்துட்டு கட் பண்ணி எடுக்க வந்துட்டேன். இதுக்கெல்லாம் வந்து நல்லா புது தேங்காவாக நல்லா வெள்ளையா இருக்க தேங்காவாக எடுத்துக்கிட்டோம்னா பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளையா இருக்க தேங்காய் வந்து நம்ம எடுக்கும் போது சில நேரம் ஈஸியாக வந்துடும், சில இதெல்லாம் சரியாக வரலனா ஒரு 10 வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா சீக்கிரமாக வந்து கீரி எடுக்கிறதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பால் தனியாக புழிஞ்சு எடுத்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியான பாலாக தான் எடுத்து வைக்கணும். ஸோ நல்லா கட்டியான பாலாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் புளிஞ்சு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து சிக்கன் தான் செய்ய போகிறோம், கிரேவி சால் செய்ய போகிறோம். மீதி இருக்க தேங்காய் பாலையும் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு நல்ல பெரிய தேங்காய், அது கூட வந்து 10 சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 300 அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு முட்டையும் சேர்த்து வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது
குடையும் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைடும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கம் இருக்கும். கூடவே அம்மா சொன்ன டிப்ஸ், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. கேரமல் லேயர் நல்லா செட் ஆகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். சும்மா ஒரு இது ஒரு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடணும். முன்னாடிலாம் எங்கள் மாமி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மாதம் முந்திரி அதை வந்து ஊற வச்சு தனியாக அரைச்சி ஊற்றி போல் செய்வாங்க. அதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். பட் நான் வந்து சேர்க்கலை இந்த வாட்டி. நானும் சேர்த்து செஞ்சுருக்கேன், நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்படி சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு டெல்லையும் ஊற்றிட்டு ரெண்டையும் வந்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுலாம் அப்படின்ற ஐடியாவில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து நான் வச்சு பார்த்துருக்கணும், லூஸ் வாக்கில் அதை மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் வைக்கிறேன். அந்த பெரிய டின் வந்து பத்தலை, உள்ளே போகலை. ஐயோ என்னடா இது வேற இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு டின்னை மட்டும் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு இன்னொன்று வந்து சட்டிலே வச்சு வேக வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சுட்டு இட்லிக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதனால் உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4-5 பீஸ் முள் இல்லாமல் வந்து ஜாராக்கும் ஜெயின்க்கும் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக வந்து மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட போகிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலாத்தூள் வந்து வீட்டு மசாலாத்தூள் சிக்கன் செய்வோம் இல்லையா, அந்த மசாலாத்தூள் போட்டு நல்லா வந்து கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசர்லேயே வச்சிடணும். அது கொஞ்சம் நூறி வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து தேங்காய்லாம் அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டலை அவங்க போட்டுட்டு ஒரு 3 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து அடுப்பில் வந்து இன்னொரு அடுப்பில் இட்லி அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு மாவு ஊற்றி இட்லி அவிக்க வச்சுட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதையும் இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் எழுப்பி குளிக்க அனுப்பியாச்சு. ஸோ அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ளே அவங்களுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சின்னவளுக்காக எடுத்தது, ஒரு லெஹங்கா டைப்பில் வந்து ஒரு ஸ்கர்ட்டு வித் அட்டாச்சாக ஒரு ஷாலும் இருந்துச்சு. இதில் ப்ளவுஸ் தான் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கீழே ஸ்கர்ட் வந்து ரொம்ப பிளெயினான ஒரு கிளாத் தான். ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கொஞ்சம் குந்தன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சி எடுத்து ஆசைப்பட்டு எடுத்திருந்தான். பெரியவளுக்கு வந்து ஆலியா கட்டில் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், ஸோ லாங் குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு, ரெண்டு பேத்துக்குமே மாஷாலாம் ரொம்ப அழகாக சூட்டாக இருந்துச்சு. இந்த சாரி தான் நான் எடுத்துக்கிட்டேன், இது வந்து அவங்களுக்கு எடுத்த ஷர்ட். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு தொழுகை கிளம்பிட்டு இருந்தோம். ஜாராவும் ஜெயினும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்கள் அப்படியே தொழுகை கிளம்பி போயிட்டோம். தொழுகையும் மாஷாலாம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி போனோம், ஆனால் வந்து கீழே இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லாக போச்சு, மேலே தான் கிடச்சிது. ஸோ தொழுக முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே வந்து ரொம்ப பசி வந்துடுச்சு. ஸோ எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகி வந்துருந்துச்சு. ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வட்டில் போகிறதுக்கு நான் கேரமல் சேர்த்தலையா அது கொஞ்சம் முறுவிடுச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக கசப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒன்று ஃபால்ட் ஆகி போச்சு. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. மத்தியானம் லஞ்சு வந்து வெளியே தான் வாங்குறதா இருந்தோம்னு சொல்லிட்டு மத்தியானம் 1:30 இவங்களும் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பிரியாணி வாங்கிட்டு வந்த உடனே பிரியாணியை வச்சு, பிரியாணி நம்ம வச்சு சாப்பிட்றத விட நம்ம வச்சு மருதாணி கையில் வச்சு சாப்பிட்றப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லா இந்த 1 மாதம் நோம்பும் பெருநாவும் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே அப்படி தான் அமைஞ்சிருக்கணும்ட்டு அல்லாட்ட நானும் துவா செஞ்சு அப்படி தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.